வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் வெஜ்ஜி காட்டி ரோல். இந்த ரோலில் நான் கொஞ்சம் சப்வே டேஸ்ட் கொண்டு வரதுக்காக சாசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நிறைய வெஜிடபிள்ஸும் பன்னீரும் சேர்த்துருக்கேன். முதல்ல இந்த ரோலுக்கான ஒரு க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளெண்டர் ஜாரில் ஒரு கப் கொத்தமல்லி இலைகளும் அரை கப் புதினா இலைகளும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் ஒரு இன்ச் சைஸு இஞ்சி துண்டியும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே குறக்குறன் பிளெண்ட் பண்ணோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிரும் கொஞ்சமாக பிளாக் சால்ட்டும் சேர்த்து நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததாக நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஏன்னா மாவு ஒரு 1 ஹவர் ஊறணும். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரையும் 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக கத்தி ரோல் வந்து ஃபுல் மைதாவில் தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினச்சேன். அதனால் பாதி மைதா பாதி கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா அப்படியே குறக்குறன் க்ரம்பிள் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ரம்பிள் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த மாவு கையில் ஒட்டக்கூடாது, அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு மணி நேரம் மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஸ்ப்ரெட்டும் மாவும் ரெடி. அடுத்தது நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ண போகிறேன். அதுக்கு நிறைய காய்கறிகள் எடுத்திருக்கேன். ஃபில்லிங்க்கு தேவையான பொருட்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து உருக்கிக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இந்த வெண்ணெயில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னும் சீக்கிரமே வெந்துடும். அப்படியே இந்த வெண்ணெயிலே டாஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இதிலேயே நல்லா மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் கேரட், 1/2 கப் சிவப்பு குடை மிளகாய், 1/2 கப் மஞ்சள் குடை மிளகாய், 1/2 கப் பச்சை குடை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் இதே வெண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம், நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். இதெல்லாம் பாதி வெந்ததுக்கப்புறம் 1 தக்காளியை விதையை நீக்கிட்டு அதையும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கோங்க. தக்காளி குழைய வேண்டாம், லைட்டாக சாட்டே பண்ணி அதோட ரோஸ் மெல் போனால் போதும். காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பஞ்சுக்காக 2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் பன்னீரை நான் அப்படியே லைட்டாக பொடிச்சு இதிலேயே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் முழுசு முழுசாக கூட ஸ்லைஸ் பண்ணி பன்னீரை சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தண்ணியே சேர்க்காதனால இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. அடுத்தது நம்ம பரோட்டா ரெடி பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே பிசைஞ்சு ஊற வச்சோம் இல்லையா மாவு, அதை எடுத்து திருப்பி 5 நிமிஷத்துக்கு அப்படியே மாவு தூவி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச உடனே அதை அப்படியே பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1 பாலாக எடுத்து மாவு தொட்டு நம்ம திக்காக திரட்ட போகிறோம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெலிசாக திரட்டணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரவுண்டாக திரட்டினதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கலாம். எண்ணெயை இந்த பரோட்டா ஃபுல்லாக தடவிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இந்த பரோட்டா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம லேயர் ஸ்ப்ளீட் பண்ணும் போது ஒட்டாமல் இருக்கும். இந்த சாரீ ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அப்படியே மடிச்சிட்டே வாங்க. மடித்தோடனே இதை அப்படியே கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி விட்டுட்டு அந்த இழுத்த மாவை டைட்டாக ரோல் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே சென்டரில் டக்கின் பண்ணி விட்டு திருப்பி மாவில் டிப் பண்ணி நம்ம இதை திரட்டிக்கலாம். இதுவுமே ரொம்ப தின்னாக திரட்ட வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். கட்டி ரோல் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ரேப்ஸ் மாதிரி தின்னாக இருக்காது. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் திரட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம பரோட்டா மாதிரி பண்ணியிருக்கிறதுனால லேயர்ஸ் அழகாக வரும். ஒரு தவா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்ச அந்த பரோட்டாவை கல்லில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பரோட்டாவோட இன்னொரு பக்கத்துலேயும் எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ நடுவில் எண்ணெய் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். குக் ஆனதுக்கப்புறம் இந்த பரோட்டாவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பரோட்டாவில் நம்ம பண்ணி வச்ச அந்த பச்சை சட்னியை நல்லா தடவிக்கலாம். நீங்கள் கிட்ஸுக்கு பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீன் சட்னியை கொஞ்சமாக தடவிக்கோங்க. ஏன்னா இந்த க்ரீன் சட்னியில் கொஞ்சம் காரம் இருக்கும். இந்த பரோட்டாவோட 1 எண்டில் நான் லெட்யூஸை வச்சுக்கிறேன். இன்னொரு எண்டில் நம்ம பண்ணி வச்ச அந்த ஸ்டஃபிங் காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டஃபிங்க்கு மேலே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி கோஸை தூவிட்டு அதே மாதிரியே தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் நம்ம தூவிக்கலாம். இது சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரன்ச் கொடுக்கும்.
இதுக்கு மேல கொஞ்சமா சாஸ் ஏத்துக்கோங்க. நான் ஸ்வீட் ஆனியன் சாஸ் ஏத்துர்க்கேன். உங்ககிட்ட இல்லனா இத நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேயோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மேயோ உங்களுக்கு பிடிக்காதனா அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாஸஸ்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டுல இருந்து இன்னும் ரெண்டு வரைக்கும் டைட்டா ரோல் பண்ணிட்டு ஒரு பட்டர் பேப்பரோ இல்லனா சில்வர் ஃபாயிலியோ இத டக் இன் பண்ணிட்டீங்கனா நம்ம இந்த மாதிரி ஃபாயிலியோ பேப்பரையோ ரோல் பண்ணும்போது இன்னும் ரெண்டுலேயே நம்மளுக்கு ஃபில்லிங் வெளியே கொட்டாது. நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சாப்பிட்லாம். இதே மாதிரி எல்லா பரோட்டாக்குள்ளேயும் ஃபில் பண்ணிவிடுங்க. நம்மளோட சப் ஸ்டைல் காட்டி ரோல் ரெடி. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.